ஹாய், வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலிஃபர் குரூம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஒரு க்யூட்டான காலிஃபர் எடுத்திருக்கேன், சேமா ரெண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 5 தக்காளி, கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4, பட்டாணி, தென் வந்து இஞ்சி இஞ்சி ஒன்று எடுத்துருக்கேன். ஓகேவா? இதுதான் காலிஃப்ளவர் குரூமா செய்யறதுக்கு. 2 காலிஃப்ளவர், பெரிய காலிஃப்ளவர், 5 தக்காளி, கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, அதுக்கப்புறம் பட்டாணி எடுத்திருக்கேன். தென் வந்து என்ன ஐட்டம் தேவைப்படுதுன்னா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, பூண்டு, இஞ்சி, இப்போ தேவையான அளவு அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் வாட்டர், அப்புறம் கல்லெண்ணெய், அதை நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து காலிஃப்ளவர் குருமா செய்யறதுக்கான தேவையான பொருட்கள். இது எப்படி சிம்பிளாக க்யூட்டாக செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவருக்கு, காம்பினேஷன்ஸ். இதில் வந்து உள்ளகலை கூட சேர்க்கலாம். நான் சிம்பிளாக எவ்வளோ குயிக்காக வந்து இந்த குருமா செய்யப்படுறதை பாருங்கள். ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, தென் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பட்டாணியை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். தென் வந்து கடுகு, கருவேப்பிள்ளை, கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதை ஹாட் வாட்டரில் கொதிக்க வைக்க போறேன். காலிஃப்ளவர் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க போறேன், ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு அது லைட்டா மஞ்சளை போட்டீங்கன்னா அதில் உள்ள கிரீமினாக்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே, இப்போ ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் வந்து இதில் கொட்டிட்டேன். இப்போ அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதில் லைட்டாக மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. வடிகட்டி எடுத்தீங்கன்னா அவ்வளோ கிருமி எல்லாமே போயிடும். அதில் புழுகளும் இருந்துச்சுன்னா எல்லாமே போயிடும். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஊற்றுனேன். அதை கொதிச்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிள்ளை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ கடுகு, கருவேப்பிள்ளை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணுறேன், நல்லா சிவக்க ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டே இருங்க. ஒரு 10 நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை வச்சு பாருங்க. ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஆச்சி கர மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அதுதான் வந்து நான் சப்பாத்திக்கு கரம் மசாலா பொதுவாக சென்னா இதெல்லாம் வைக்கிறதுக்குலாம் நான் வந்து கரம் மசாலா தான் ஆச்சி தான் யூஸ் பண்ணேன். அதை அப்படியே மேலே தீ விடுற தேவையான அளவுக்கு ஸ்பூன் வச்சும் போடலாம். எனக்கு ஒரு கலாம் தெரியினாலும் ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப பிடிக்குன்னா கரம் மசாலா வர ஜாஸ்தியாக இருக்கும். மஞ்சள் வந்து ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவர்லேயும் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது வந்து ஹீட் பண்ணி எடுக்க, ஹாட் வாட்டரில் ஹீட் பண்ணி எடுக்கிறதையும் வந்து அதை மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டேன். அதனால் இந்த மஞ்சள் ஆட் பண்ண அவசியமே இல்லை. ஜீரகம் வேணால் லைட்டாக போட்டுக்கோங்க. செமிச்சும் அதுக்காக ஜீரகத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகெல்லாம் எனக்கு காரம் அவ்வளோவா தேவையில்லை. ஏன்னா கேப்சிகம் போடலாம், கேப்சிகம்லாம் போடல, சிம்பிளாக போட்டு வச்சுக்கேன். காரம் எனக்கு அவ்வளோவா தேவையில்லை. வேற வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஜீரகம், தென் இஞ்சி போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்துலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். கரம் மசாலா போட்டு ஆட் பண்ணுறேன். திக்காக இருக்கிறது கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மஞ்சளில் கொதிக்க வச்சு எடுத்து காலிஃப்ளவர் இதில் கொட்ட வச்சு தான். ஓகே, இது எடுக்க பாருங்கள். மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா, ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு அதை வடிச்சு எடுத்து அதை வந்து இதை எடுத்து போட வேண்டியது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் 1 கப் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்தோம் பாருங்கள். அந்த காலிஃப்ளவரில் வந்து இதை ஆட் பண்ணுங்கள். ஓகே, காலிஃப்ளவரை இதை ஆட் பண்ணுங்கள். இப்போ தண்ணியை நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து காலிஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். வடிகட்டி எடுத்திருக்கேன் மஞ்சத்தில் ஆட் பண்ணால. இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வந்து கறி வச்சுருக்கோம் பாருங்கள் பட்டாணி, அதை இதை ஆட் பண்ணுங்கள். அதையும் ஆட் பண்ணுங்கள் சேர்த்து. ஓகேவா? அதை வந்து வேக வச்சு எடுக்கலாம். நான் வந்து அது ஏற்கனவே நல்லா ஊற வச்சனால இதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். வெங்காயம், தக்காளி, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து, மஞ்சத்தூள், சீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா பார்க்கவே செம வெரைட்டியாக இருக்குது. நீங்கள் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்க. ஓகே, பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா வேக விடுங்க. வேணுன்னா கொஞ்சம் 1 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு இங்கே பாருங்கள் 1/4 கை வந்து உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆகி
நல்லா வேக விடுங்க. வேக விட்டா இன்னொரு ஒரு கப் வந்து வாட்டர் விட்டு நல்லா காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாத்தையும் வந்து நல்லா வேக வச்சிடுங்க. ஓகே, இப்போ நல்லா காலிஃப்ளவர் வந்து கொதிச்சுட்டு இருக்கு, பார்க்கவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் வேகம்னா அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதான். ஓகே, கேமரா சரியாக தெரிய முடியும் போக போகிறனால இதெல்லாம் செய்யற தெரியுது. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, உப்பு தேவையானது கரெக்டாக இருக்குது. நான் போட்ட உப்பு இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கப் வாட்டர் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஒன் கப் வாட்டரும் போட்டுட்டேன், பார்க்கவே நல்லா இருக்கு. சில டைம் வந்து நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுங்க, தேங்காய் யூஸ் பண்ணால் எனக்கு தேங்காய் அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி வைக்கிறது தான் பிடிக்கும், தேங்காய் அரைச்சிக்கிறது இன்னும் திக்காக இருக்கும். தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி இப்போ நல்லாவே கொதிக்குது, உப்பும் போதுமான அளவுக்கு இருக்கு, பட்டாணி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, கேமரா தெரியவே மாட்டேது, பழிச்சுங்க. இப்போ கொக்காம இது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சேன். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸாக கொதிச்சா தான் வந்து காலிஃப்ளவர் நல்லா ஒரு சாஃப்டான திங்ஸான குருமா கிடைக்கும். தேங்காய் ஆனால் வந்து தேங்காய் அரைச்சிட்டேன், இன்னும் குழம்பு வரும். எனக்கு தேங்காய் தேவை இருந்ததுனால நான் தேங்காயும் காரமும் அவ்வளோவா சேர்க்கல, சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரத்துக்கு தான் ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து மிளகாத்தூள், நான் வந்து கேப்சிகம் யூஸ் பண்ணுவேன் ஆல்ரெடி, இங்கே ஒன்றும் யூஸ் பண்ணல. கேப்சிகம் யூஸ் பண்ணலாம், கத்தும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அந்த ரொம்ப காரம் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. இப்போ காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து வேறு இதில் மாற்றிடுவோம். அவ்வளோதான், இதுக்கு என்ன யூஸ் பண்ணி கொதிக்க வந்து காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இறக்கி வேறு இதில் மாற்றிக்க வேண்டியது தான். தெளிவாக கேமரா தெரியல, என்ன கட்சி தெரியும் நினைக்கிறேன். இப்போ சிம்பிளாக வந்து காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.